சோஷியல் மீடியாவில் நடிகர் விக்ரம் ஜெயம் ரவியை பற்றி சொன்ன விஷயம் அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் விக்ரம் ஒரு அவார்ட் ஷோவில் ஜெயம் ரவியை பற்றி பேசின விஷயம் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது வைரல் ஆகிட்டு வருது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற விஷயத்தில் ஒரு விஷயத்த நடிகர் விக்ரம் முன்னாடியே அப்பயே சொல்லியிருக்காரு இப்போது அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க அதில் நடிகர் விக்ரம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஜெயம் ரவியும் இந்த மாதிரி அவார்ட் ஷோஸ் ஸ்டார் நைட் இதுக்கெல்லாம் போனோம் இந்த மாதிரி இடத்துக்கு அப்ராட் அந்த மாதிரி போகணுன்னா அங்கே நிறைய வெளியே போவோம் நிறைய அவுட்டிங்ஸ் போவோம் இந்த மாதிரி போயிருந்தப்போ ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா பேரர் வந்து பில் கொடுக்கும்போது என்கிட்டயும் காசு இல்லை நான் ஜெயம் கிட்ட மச்சா நீ பெல் செட்டில் பண்ணிடுறா அப்படின்னு சொன்னப்போ ஜெயம் ரவி இல்லைனா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போது ஆக்டர் விக்ரம் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி ஏதாச்சும் வேணும்னா அவர் கிட்ட கேட்டு தான் காசு கொடுப்பாராம் அவர்கிட்ட அது போக எப்பயுமே காசு இருக்காதான் அப்படின்னு நடிகர் விக்ரம் அப்போவே சொல்லியிருக்காரு ஸோ இது ஜெயம் ரவிக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு இப்போ அதாவது அவருக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட்டே இல்லையா தனியாக அவருக்குன்னு எந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டும் இல்லையா அவரோட எல்லா அக்கௌண்ட்டும் வந்து ஒரு ஒய்ஃபோட கண்ட்ரோலில் தான் இருக்கான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கான் ஸோ அவரால் வந்து அவர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் எந்த ஒரு அமௌண்ட்டுமே எடுக்க முடியாதான் ஏதாச்சும் ஒரு அவருக்கு பணம் தேவைப்பட்டாலும் அவர் ஒய்ஃப்கிட்ட கேட்டு தான் அவரால் எடுக்க முடியுமா ஸோ இந்த விஷயத்தையும் அப்போது விக்ரம் பேசுன இந்த விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லோரும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாப்பா அப்போ வந்து ஜெயம் ரவி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் யாராவது பேசுகிறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மும்பையில் செட்டில் ஆகிட்டார் இதை ஓப்பனாக அவரே வந்து சொல்லியிருந்தார் நான் மும்பையில் செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னு ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல அதையும் தாண்டி அவருக்குன்னு தனிப்பட்ட விஷயங்களான அவரோட ஆதார் கார்டு பேங்க் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி எதுவுமே அவர் கேட்டும் கொடுக்கப்படலை அண்ட் அதையும் தாண்டி அவங்க வீட்டில் இருந்து ஜெயம் ரவியோடய ப்ரொஃபஷனல் சைடையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ஜெயம் ரவியோட மனைவி வீட்டு சைட்லேருந்து இப்போ சொல்லப்போனால் ஜெயம் ரவியோட கால் ஷீட்ஸ் டேட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்ருந்தாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட அம்மா அவங்களும் ப்ரொடியூசர் அவங்க கூட வந்து ஜெயம் ரவி மூணு படம் பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி அவங்களோட பண்ண அந்த மூணு படத்துக்குமே அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா லாஸ் தான் கட்டியிருக்காங்க ஆனால் ஜெயம் ரவி சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அது லாஸ் இல்லை அப்படின்னு ஜெயம் ரவி சைட்லருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் நம்ம ப்ரொடக்ஷன்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் வேற போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி அவரால் அவர் எந்த முடிவும் வந்து அவரால் எடுக்க முடியலை அவர் லைஃப்பில் எந்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட இல்லை அப்படின்ற ஓவர் ப்ரெஷரில் தான் வந்து ஜெயம் ரவி இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்